ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய் பாய் இந்த வீடியோல நருடோ ஷிப்புடன் சீசன் நைன் எபிசோட் ஒன் செவன்டி எயிட் நம்ம பார்க்க போறோம் ஓப்பனிங்ல இருக்க நருடோ தேடி போவாரு கொஞ்சம் டென்ஷனா இருப்பாரு இருக்க அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு இருக்கா கிட்ட அந்த பக்கத்துல இருக்க டீச்சர் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லி கேப்பாங்க என்னன்னு இருக்கா கேட்கவோ நேத்து நைட்டு பேக் ஹில்ஸ்ல இருக்க ஃபாரஸ்ட்ல சண்டை போட்டாங்களா என்ன பேட்டலான்னு ஆச்சரியப்படுவாரு இருக்கா எதிரிகளோட உளவாளிகள் அங்கதான் இருந்திருக்காங்க அவங்கள ஒருத்தங்களை கொண்டு பெட்ரோல் யூனிட் உடம்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதை கேட்ட இருக்கா இந்த விஷயம்னா மற்ற ஸ்டூடண்ட்ஸ் அந்த பக்கம் போகாம இருக்க பாத்துக்கணும் அந்த டீச்சர் இதுதான் நல்ல ஐடியான்ட்டு அங்க இன்னுமே எதிரிகளோட உளவாளிகள் இருக்கான வாய்ப்பு

புரியல நான் அகாடமிக்கு போனா மட்டும் விஷயங்கள் மாறவா போதும்பா எப்பவுமே தனிமையில தான் இருக்கேன் என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா என்ன தான் யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்களேம்பா இருக்க என்ன சொல்றதுன்னே தெரியாம இருப்பாரு ஆனா இப்போ விஷயமே வேற அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க என்ன ஃப்ரெண்ட அக்சப்ட் பண்ணிக்குவாங்க இதை மட்டும் பண்ணா போதும் நான் தனிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல என்ன எல்லாருமே வெளியால பாக்குற அந்த உணர்வு இருக்காதுன்பா அதனால அவங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சு நான் கொடுப்பேன்பா ஆகட்டும் இதெல்லாம் கேட்ட இருக்கா நீ சொல்றதெல்லாம் புரியுது நீ க வச்சிருக்க இருந்தாலும் ஒரு டீச்சரா உன்ன இப்படிப்பட்ட ஆபத்தான இடத்துல என்னால விட்டுட்டு போக முடியாதுன்பாரு இன்னும் உங்களுக்கு என்னோட ஃபீலிங் புரியல

வாட்டர்ஃபால் வில்லேஜ் சேர்ந்தவன் நம்ம தேடி வந்த சீக்கிரம் டாக்குமெண்ட் அதுல தான் இருக்கு பாக்க போனா அந்த கூட்டுக்குள்ள தான் வச்சிருப்பா போல டிஃபிட் ஆகிறது முன்னாடி நரட்டோ செம எக்ஸைட்மெண்டோட கிளம்பவும் அவனை எஸ்கேப் ஆக விடாதீங்கன்னு ஃபாலோ பண்ணுவாங்க இருக்க நரட்டோ தேடுவாரு எங்க போயிட்டான்ட்டு இருக்கா டைக்கோவுக்கு சொல்லியிருப்பாரு இல்லையா நரட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனை அவாய்ட் பண்ணீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்டன்ஷன்ஸ் அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்படிதான் இருக்காவும் பண்ணிருப்பாரு அவனை கண்டுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாருல அதெல்லாம் இருக்க திங்க் பண்ணிட்டு நரட்டோ சொன்னது சரிதான் அவனோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ணலின்ட்டு என் அப்பா அம்மா அப்புறமா என்ன பாத்துக்கவோ வளர்த்தவோ யாரும் இல்ல எனக்கு தேவையான சப்போர்ட் கூட கிளாஸ்ல ஸ்டூபிட விஷயங்கள் எல்லாம் இருக்கேன் மற்றவங்களோட அவன் அப்படியே என்ன மாதிரி திங்க் பண்ணுவாரு ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி இருக்காஸ் டெசிஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஜோஜி ஷாப்ல இருந்துட்டு சிக்குமாரு கிட்ட கொஞ்சம் பணம் கேட்பான் என்னடா சொல்ற திரும்பவும் ஸ்நாக்ஸுக்கு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி கேப்பா சிக்குமாரு ஸ்நாக்ஸ் தாண்டி வேற எதுக்கடா செலவு பண்ணணும் கேப்பான் ஜோஜி நீ அப்படிதான் ஃபீல் பண்றீங்கன்னா இந்த காசு வச்சுக்கணுமா சிக்குமாரு ககாஷி இங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேப்பாரு சிக்குமாரு நான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பதில் பேச மாட்டேன் இல்லனா எங்க பாத்துட்டு வருன்பா அப்படின்னா நீ என்ன சிக்குமாரூனாரா இவன் ஜோஜி ஆக்கி மீச்சி சொல்லி கேப்பாரு ககாஷி ஜோஜி உங்களுக்கு எப்படி எங்க பேர் தெரிஞ்சதுன்னு சொல்லி கேப்பா பாக்க அப்படியே உங்க அப்பாவோட இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சிக்காக்கும் அப்புறம்

மயக்கமாய் விழும் போது நருட்டோ புடிச்சிட்டு இருக்கா ஸ்மோக் பம்மை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவார் நருட்டோவை இருக்கா தூக்கிட்டு போகும்போது ஏகப்பட்ட குணாயிசை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க சீக்கிரம் சுத்து போடுங்க மேல இருந்து ஸ்வாடு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா இருக்க என்ன நாளும் நான் நருட்டோ பாதுகாப்பு அந்த குணம் வச்சு வச்சு அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிட்டு அவளை கிக் பண்ணிடுவாரு அவங்க எஸ்கேப் மட்டும் ஆகற விட்டுறாதீங்கட்டு மல்டி ஃபேண்டம் சுருக்கின் ஜுட்ஸ் பண்ணுவாங்க இருக்கா கையில கணத்துல எல்லாம் பற்றோம் ஸ்லோ மோஷன்ல ஒரு பேப்பர் பம்ப் போறதை காட்டுவாங்க இருக்கா என்னடான் ஸ்டாப் ஆவாரு வெடிக்கும் என்னாச்சுங்க அந்த மூணு குணம் வச்சியும் பார்க்கும் போது வந்து நின்னுட்டு ரெண்டு பேரும் ஓகே தானே கேட்பாரு இருக்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் உனோட ஸ்டுடென்ட்ஸ் தான் சொன்னாங்க என்னாச்சுன்னு அந்த கவலையில தான் வந்தேன் பாரு வாட்டர் ஃபால்ஷன் ஓபீஸ் அவனுக்கான பேக்கப் வந்துருச்சு போலான்ட்டு பாக்கவும் இதெல்லாம் இல்ல அவனையும் காலி பண்ணிட வேண்டியதான்னுட்டு மூணு பேரும் ஃபைவ் ஸ்டைல் சின்னஜி ஜூட் பண்ணுவாங்க கக்காஷி இருக்காவை தாட்டி விட்டுட்டு இவங்களை நான் பார்த்துக்குறேன்னு பாரு அவங்க கரூரான்னு சொல்லுவோம் ஒரு டிராகன் ஷேப் ஃபயர் ஃப்ளேம்ஸ் வரும் வெறித்தனமான அட்டாக் நடந்திருக்கும் இருக்கா கக்காஷியின் கத்துவாரு வாட்டர் ஃபால்ஷன் ஓபிஸ் அவங்க கதை முடிஞ்சதுன்னுட்டு பார்க்கும்போது கக்காஷி வால் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிருப்பாரு சிடோரி யூஸ் பண்ணி மூணு பேத்தையுமே கேப்சர் பண்ணிடுவாரு இருக்கா கக்காஷிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்குனே தெரியலைன்னு பாரு கக்காஷி சொல்லப் போனால் நான் வரலன்னா கூட நீ நருட்டோ பாதுகாத்திருப்பாரு இருக்கா நீங்க கொடுத்தது எனக்கு நல்ல அட்வைஸ் தான் இப்போ நான் அத புரிஞ்சுக்கிட்டேன் பாரு கக்காஷி பாக்குவோம் அவங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ராப்பரா நடந்துக்கல எனக்கு தெரிஞ்சு இப்ப இருந்து நான் அவனை கரெக்டா ஃபேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பாரு ககாஷி நல்லதுன்னு சொல்லுவோம் இருக்கா தேங்க்ஸ் பண்ணுவார் இருக்கா நருட்டோ கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட் ஹொக்காகே கிட்ட சப்மிட் பண்ணுவாரு இது லீஃப் வில்லேஜோட பெட்ரோல் நெட்வொர்க் இதை தான் தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் ஹொக்காகே கேட்கவும் ஆமான் பாரு இருக்கா தேர்ட் ஹொக்காகே நல்ல வேலை பாத்துருக்க உடனே பெட்ரோல் யூனிட் கிட்ட வில்லேஜ் பெட்ரோல் ஆக்டிவிட்டி சார் எக்ஸாமின் பண்ண சொல்றேன் பாரு இருக்கா சரினு சொல்லுவோம் இதை இன்னொரு கோ இன்சிடன்ஸ் சொல்லலாம் பார்க்க போனா நருட்டு பொறுப்பு இல்லாம இருந்ததுனால வில்லேஜ் காப்பாற்றப்பட்டிருக்கு இருப்பாரு இருக்கா கிளம்ப சொல்லவும் சரிபாரு இருக்கா அங்கேயே இருக்கவும் தேர்ட் ஹோக்காக என்னாச்சுன்னு கேப்பாரு நருடோவுக்கு இன்சார்ஜ் போட்டதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவார் இத கேட்டு ஹோக்காக ஷாக் ஆகவும் ஏன்னா அந்த அசைன்மெண்ட் தான் நான் ஏன் டீச்சரா இருக்கணுங்கிற விஷயத்தவே எனக்கு புரிய வச்சது இது எல்லாமே லார்ட் ஹோக்காக நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா பாஸ்ட்ல காட்டுவாங்க இருக்கா சின்ன வயசுல மெமோரியல் ஸ்டோன் கிட்ட இருந்து அழுதுட்டு இருந்திருப்பான் தேர்ட் ஹோக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா சோகத்தை மதிச்சிட்டு சிரிக்கல ரொம்ப கஷ்டம் பாரு உன்னோட டீச்சர் சொல்லியிருக்காரு எல்லா பசங்களையும் நீதா பிளேஃபுல்லா இருப்பியாமான்னு சொல்லி கேட்கவும் இருக்கா நீங்க சொல்ற தப்புனாலும் நான் சோகத்துல இல்ல மிஷன்ல ஷினோபி சரக்க அது மரியாதைக்குரிய விஷயம் இருக்க என்னோட அப்பா அம்மா அந்த பாக்ஸ் டீமன் கிட்ட இருந்து வில்லேஜ் பாதுகாக்க உயிரை தியாகம் பண்ணாங்கன்னு பா அவங்க ஹீரோஸ் அந்த ஹீரோஸோட பையன் நான் தனிமையில இருக்கேன்ல அழுகல இது ஆனந்த கண்ணீருங்க போது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தேடு ஹோக்காக கட்டி பிடிச்சிருப்பாரு உனக்குள்ள நீயே உன்னை பாத்துக்கிறதுனால நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்குவீன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ தனியே இல்ல ஹிடன் லிப் ஷினோபி எல்லாத்துக்குள்ளயுமே வில்லா ஃபயர் இருக்குன்னு பாரு இருக்க வில்லா ஃபயர் ஆனா ஆச்சரியப்படவோம் அதுதான் வில்லேஜ் பாதுகாக்க நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது அது ஒரு பிரிக்க முடியாத உடைக்க முடியாத உறவு அதான் இந்த வில்லேஜ்ல எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலியை வச்சிருக்கு தேடு ஹோக்காக சிரிச்சிட்டு இந்த சின்ன வயசுலயே உனக்குள்ள அந்த வில்லா ஃபயர் இருக்கான்னு சொல்லி கேப்பாரு தேர்ட் ஹோக்காக மெமோரியல் ஸ்டோன் முன்னாடி போய் நிற்கும் போது இருக்குன்றிருப்பா இருக்கா பிரசங்கல இருக்க இருக்கா உங்களோட வில்லா ஃபயர் வர ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் நருட்டோ மாதிரியான பசங்களுக்கு அதான் என் விருப்பம் பாரு இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமியில காட்டுவாங்க நருட்டோ சென்சே நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத நீங்க எப்படி தொலைக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுவான் வாய மூட்டா முட்டால் சொல்ல அந்த பொருளாலே நீங்க செத்துருப்பன் பாரு நருட்டோ உண்மைதான் இருந்தாலும் ஒரு மாதிரி அமைதியா பேசவும் என்ன ஆச்சரியமா இருக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லி கேப்பாரு இருக்கா சொல்ல போனா இப்பதானே என்ன ஃபர்ஸ்ட் டைம் திட்டுறீங்க என்பான் நருட்டோ ஓ அப்படியான்ட்டு இதுக்கப்புறம் நான் இன்னும் எப்பவுமே நேர்மையா இருக்க போறேன் உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்க போறேன்டா பாரு அது மட்டும் நான் அகாடமிக்கு வர வச்சிருமான்னு சொல்லி கேப்பான் இருக்க நருட்டோ கிட்ட உனக்குள்ள வில்ல ஃபயர் இருக்கான்னு சொல்லி கேப்பாரு நருட்டோ அப்படின்னா என்னன்னு கேட்கவோ நம்ம வில்லேஜ பாதுகாக்கிறக்கான ஸ்ட்ராங்கான வில் அது மட்டும் உன்ட்ட இருந்தா இல்லாட ஹொக்காகேவோட ஸ்ட்ராங் ஆயிருவன் பாரு என்ன ஹொக்காகேவா அப்படின்னா ஹொக்காகே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்னு சொல்லி கேப்பா நருட்டோ ஆமா ஸ்ட்ராங்னு மட்டும் இல்ல கிராமத்துல இருக்க எல்லாருமே ஹொக்காகேவா மதிப்பாங்க ஏன்னா அவங்க தான் நம்மளோட லீடர் டீமன் ஃபாக்ஸ் கிட்ட இருந்து வில்லேஜ பாதுகாத்த போர்த் ஹொக்காகே நம்மளோட ஹீரோ அப்படின்னு இருக்க சொல்லவும் ஹீரோவான்ட்டு நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் நான் ஹொக்காகேவா பண்ணுவாங்களா போர்த் ஹோக்காகவே விட ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறமா கிராமத்துல இருக்க எல்லாருமே நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு நருட்டோ எக்ஸைட் ஆகும் போது இருக்க நருட்டோக்கு முன்னாடி வந்து மரத்துல ஒரு குணம் யூஸ் பண்ணி கோடு போட்டுட்டு நீ இவ்வளவு வளர்ந்தினாலே ஹொக்காக ஆயிருவன் பாரு அப்படின்னா நான் ஹொக்காகையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவன்பா நருட்டோ பிரசென்ட்ல இருக்க அந்த இடத்துல தான் நிப்பாரு நருட்டோ அங்க நின்று ஹைட் செக் பண்ற மாதிரி காட்டுவாங்க மனசுக்குள்ள இருக்கா நீ ஒரு நாள் ஹொக்காகையாவ நருட்டோன் பாரு மற்றவங்க இருக்கா கூப்பிடுவாங்க ஹெல்ப் கேட்டு இருங்க வரன்ட்டு போவாரு இதுக்கு அப்புறமா இருக்க இடத்த காட்டுவாங்க ஸ்வீகர் செங்கின்னு கேப்பான் ஸ்வீகர் சுவா அவங்க வந்து போய் ரெண்டு மூணு நாள் இருக்கும் திரும்ப வரவே இல்ல சொன்ன அவன் வந்தான்

ஏ நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போக போறோம்பா இதுக்கு அப்புறமா அக்காட்சியோட ஐட் காட்டுவாங்க நடந்த விஷயங்களே ஜெட்ஸ் சொல்லுவோம் மாதரா பெயிண்ட் தோத்து போவான்னு எதிர்பார்க்கலின்பா ஹீ சமயம் எதிர்பார்க்கலின்பா மாதரா இன்னும் கோணானும் திரும்ப வரலின்பா ஜெட்ஸ் நம்ம என்ன பண்றது நிறைய பேர் போயிட்டாங்களேன்பா மாதரா கெட்டோ ஸ்டேச்சுவ சிங்கரனைஸ் பண்ண நமக்கு இன்னொரு பலியோடு தேவைன்பா கீ சமய கூப்பிட்டு ஐ டைல்ஸ் சொல்லுவான் ஹீ சமயம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் எனக்கு வேற சில வேலைகள் இருக்குன்பா லீஃப்க்கு யாமட்டோ வந்திருப்பாரு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு யாமட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது போது சிகா குனி லேட்டா வந்துட்டேன்பாரு யாமட்டோ இதெல்லாத்தையும் நருட்டோ தான் பண்ணானு சொல்லி கேப்பாரு இல்ல இதெல்லாம் பெயின் பண்ணதுன்னு பாரு யாமட்டோ பெயினானு ஷாக் ஆகவும் ஆனா நருட்டோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டான் தனியாவே பெயினை தோக்கடிச்சிட்டான் பாரு நருட்டோ இதெல்லாம் பண்ணானா நைன் டெல்ஸ் விஷயம் சொல்லி கேப்பாரு யாமட்டோ நருட்டோவே அத கண்ட்ரோல் பண்ணிட்டான் பாரு சிகாகு பெருமூச்சு விட்டுட்டு இது நல்ல விஷயம் என்னது நருட்டோவை நைன் டெல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டானு சொல்லிட்டு ஷாக் ஆவாரு இப்போதைக்கு அதை பத்தில கவலைப்படணும்னு இல்ல வில்லேஜ் திரும்ப ரீபில்ட் பண்ணணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும்னு பாரு எங்களுக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை யாமட்டோன் பாரு சரிங்கவோ சிகாக்கு பின்னாடி ஆன்புவ சேர்ந்த ஒரு பர்சன் வந்து நிப்பா என்ன விஷயம்னு சிகாக்கு கேட்கவோ ஒரு எமர்ஜென்சி கவுன்சில் ஜோனி லீடரா பியூடர் லாடோட இடத்துல உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும் லார்ட் சிகாக்கு को सैर पर கிளோசிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி ஹாட்டகே த ஜோனின் இன் இன் சார்ஜ் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க நர்டோ ஷுப்லாம் எடுத்து பார்க்க போறீங்க